நீங்கள் செவிகொடுத்து கேளுங்கள். நீங்கள் செவிகொடுத்து கேளுங்கள். மேட்டிமையாய் இராதையுங்கள். கர்த்தர் விளம்பினார். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாறப்பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் நல்ல ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது. அவர்கள் இந்த ஆலோசனைகளை கேட்டு அதன் பிரகாரம் நடந்து கொண்டால் வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய பலத்த கரத்திற்கு முன்பாக அவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். அவர்கள் மேட்டிமையாய் இருக்கக்கூடாது. இதுவே இப்போது அவர்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனை. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் மன மேட்டிமையாய் பெருமையாய் இருக்கிறார்கள். இதன் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களோடு வழக்காடுகிறார். கர்த்தர் யூதாவுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையையும் கெட்டுப்போக பண்ணுவார். கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், மனத்தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் யூதாவின் மனுஷரோடு பேசுகிறார். அவர்கள் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்க வேண்டும். தங்களுக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை என்று இருமாப்பாய் இருக்கக்கூடாது. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று ஆணவமாயும் பேசக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் கற்றுக்கொள்ளும் ஆவி இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தியத்தை நாம் பயபக்தியோடு கேட்க வேண்டும். மனமேட்டிமையாய் இருக்கக்கூடாது. மனமேட்டிமை உள்ளவர்கள் தங்களுக்கும் தங்களுடைய சொந்த ஆலோசனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்களை பற்றி பெருமையாய் நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். விக்கிரகங்களுக்கும் அந்நிய தேவர்களுக்கும் மகிமையை செலுத்தக்கூடாது. யூதாவின் மனுஷர் தாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி அவற்றை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாயும் அக்கிரமங்களின் நிமித்தமாயும் கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தண்டனையை பணிவோடு ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். தங்களுடைய இருதயம் மனம் திரும்பி புதுப்பிக்கப்படுவதனால் அவர்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நோக்கம் இருக்கும். அவர்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவதில் காலதாமதம் பண்ணக்கூடாது. அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாறப்பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யூதா வம்சத்தாருடைய வாசற்படியில் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவர்கள் மீது அந்தகாரத்தை வரப்பண்ணப் போகிறார். அவர்களால் கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பிக்கவே முடியாது. அவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணினால் அவர்களுக்கு சீக்கிரத்தில் அழிவு வந்துவிடும். அவர்களுடைய கால்கள் இருண்ட மலைகளில் இடரும். அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி சீக்கிரமாய் ஓடும்போது அவர்கள் இருண்ட மலைகளில் நிலை தடுமாறி ஓடிக்கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து ஓடுகிறவர்கள் அழிவின் பாதையில் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய பாதை செம்மையாயிராது. அதில் ஏராளமான தடை கற்கள் இருக்கும். அவர்களுக்கு நம்பிக்கையே இருக்காது, ஏமாற்றம் உண்டாகும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து ஓடுகிற ஜனங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருப்பார்கள். ஆனால் கர்த்தரோ அந்த வெளிச்சத்தை அந்தகாரமும் காரிருளுமாக மாறப்பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தின் அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேல் ஜனத்தாரை விடுதலை பண்ணாமல் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். அவனுடைய இருதயம் கடினமானதினால் எகிப்து தேசத்தில் காரிருள் உண்டாயிற்று. எகிப்து தேசத்தார் தங்கள் தேசத்தை மூடியிருக்கிற காரிருளை உணர்ந்தார்கள். நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தினால் அது சீக்கிரத்தில் அழிந்து போகும். நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுத்தால் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நம்முடைய இருதயத்தை உருவாக்குவார். இஸ்ரவேல் புத்திரர் செவி கொடுத்து கேட்க வேண்டிய காரியங்களின் விவரம். கர்த்தர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவார். இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடரும். நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் அதை அந்தகாரமாக மாறப்பண்ணுவார். அதை காரிருளாக மாறப்பண்ணுவார். நீங்கள் வேறொரு தேசத்திற்கு சிறைப்பட்டு போவீர்கள்.